இறுதியிலே நாம் வழங்கக்கூடிய ஜகாத், இதை பொறுத்தவரை இதனுடைய சட்டம் கட்டாயமானது. ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் சிறுவர்கள் பெரியவர்கள் எல்லோருக்கும் அவசியமானது. நோன்பு பிடித்தவர்கள் நோன்பு பிடிக்காதவர்கள் அனைவருக்கும் கட்டாயம் அவர்கள் நிறைவேற்ற வேண்டிய ஒரு கடமை. இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானுடைய இறுதியிலே ரமதானை முடித்ததன் பின்னால் ஒவ்வொரு முஸ்லிமும் அவர் அடிமையாக இருந்தாலும் சரி, சுதந்திரவானாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சிறுவராக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் அனைவர் மீதும் இந்த ஜகாத்துல் ஃபித்ர் கட்டாய கடமை என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இது புகாரி முஸ்லிம் ஆகிய கிரந்தங்கள் பதிவாகி இருக்கிறது. இந்த ஜகாத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த ஜகாத் கொடுக்கக்கூடியவரிடத்திலே அன்றைய தேவைக்கு மேல்மிச்சமாக இருந்தால், அவருடைய அன்றாட தேவைக்கு மேல்மிச்சமான சொத்துக்கள் அவரிடத்தில் இருந்தால் அவர் அந்த ஜகாத்துல் ஃபித்ரை கொடுக்க வேண்டும். அவ்வாறு ஒரு ஒரு நாளை சரியான முறையில் தனது குடும்பத்துடன் உண்டு கழிப்பதற்கு சக்தியற்றவர் இந்த ஜகாத்துல் ஃபித்ரை கொடுப்பது அவசியமில்லை. சக்தி உள்ளவர்களுக்கு மாத்திரம்தான் இது கடமை. இது எதற்காக கடமையாக்கப்பட்டது, இது எதற்காக கடமையாக்கப்பட்டது என்று சொல்லக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், புஹ்ரத்தன் லிஸ்ஸாயிமி, புஹ்ரத்தன் லிஸ்ஸாயிம், நோன்பாளிக்கு நோன்பாளியை பரிசுத்தப்படுத்துவதற்காக அவருடைய தவறுகள், நோன்பை நோக்கக்கூடிய நேரத்தில் அவர் விட்ட தவறுகள் இவைகளை பரிபூர்ணப்படுத்துவதற்காக, அந்த குறைகளை நிவர்த்தி செய்வதற்காக முதலாவது நோக்கம். இரண்டாவது நோக்கம் என்னவென்று சொன்னால் ஏழை எளியவர்களுடைய உணவு தேவையை பூர்த்தி செய்வதற்காக, ஏழை எளியவர்களுடைய உணவு தேவையை பூர்த்தி செய்வதற்காக. எனவே இந்த இரண்டு நோக்கங்களையும் நாம் மனதிலே ஆழமாக பதிந்து கொண்டால்தான் பின்னால் நாம் சொல்லக்கூடிய விளையங்கள் எங்களுக்கு மிக தெளிவாக விளங்கும். எனவே முதலாவது நோக்கம், நமது நோன்பிலே ஏற்பட்ட குறைகளை நாம் நிவர்த்தி செய்வது. இரண்டாவது, ஏழை எளியவர்களுடைய உணவு தேவையை பூர்த்தி செய்வது. ஏழை எளியவர்களுடைய உணவு தேவை மசாக்கி, அவர்களுக்கு வசதி வாய்ப்பை ஏற்படுத்துவது என்றெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை. என்ன சொல்கிறார்கள், அவர்களுடைய உணவு தேவையை பூர்த்தி செய்வது என்பதாக சொல்கிறார்கள். அடுத்ததாக எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அபூ சாயித் அல்-குதுரி ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே நாம் இரண்டு கைகளுடைய அளவு, இரண்டு கைகளில் அள்ளினால் எவ்வளவு வருமோ அந்த அளவுக்கு நாம் உணவை கொடுப்போம். எப்படியான உணவை கொடுப்போம் என்றால், பேரித்தம்பழம் அல்லது பார்லி போன்ற தானியங்கள் அல்லது முந்திரி போன்ற தானியங்கள் அல்லது நெய், இவைகளில் ஏதாவது ஒன்றை நாம் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே வழங்கக்கூடியவர்களாக இருந்தோம் என்பதாக அபூ சாயித் அல்-குதுரி ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். எனவே இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த பிரதான உணவுகள், பிரதான உணவுகள். எனவே அதை போன்ற பிரதான உணவாக எந்த ஒரு சமுதாயத்தில் எதுவெல்லாம் கருதப்படுகிறதோ அந்த உணவுகளை ஏழைகளுக்கு நாம் ஜகாத்துல் ஃபித்ருக்காக வேண்டி கொடுக்கலாம். சாய் என்று சொன்னால் இரண்டு கைப்பிடி அளவு, இரண்டு கைப்பிடி அளவு. அது எவ்வளவு என்று சொன்னால் ஒவ்வொரு உணவுக்கு ஏற்ப அது வித்தியாசப்படும், ஒவ்வொரு உணவுக்கு ஏற்ப அது வித்தியாசப்படும். அரிசியிலே சிலர் ஒவ்வொரு கணக்கை சொல்கிறார்கள், ஆகக்கூடிய அளவு சொல்லப்பட்ட அளவு 3 கிலோ, 3 கிலோக்கள் அரிசியை நாம் ஒருவருக்காக வேண்டி நாம் வழங்க வேண்டும். நமது குடும்பத்தில் 5 உறுப்பினர்கள் இருந்தால் 15 கிலோவை நாம் வழங்கிவிட்டால் நமது கடமை முடிந்துவிடும், நமது கடமை முடிந்துவிடும். ஆனால் ஒவ்வொரு உணவுக்கும் வேறு வேறு சட்டங்கள் இருக்கின்றன. அதாவது அது பேரித்தம்பழமாக இருந்தால் அதற்கு வேறு அளவு, ஏன் இரண்டு கைகளினால் அள்ளக்கூடிய நேரத்திலே ஒவ்வொரு உணவுக்கும் ஒவ்வொரு அளவு வரும். ஒவ்வொரு உணவுக்கும் ஒவ்வொரு அளவு, அரிசிக்கு ஒரு அளவு, அதே போல வேறு வேறு தானியங்களுக்கு ஒரு அளவு, பேரித்தம்பழத்துக்கு ஒரு அளவு, முந்திரி என்பதற்கு அது ஒரு அளவு, இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அளவு வரும். எனவே நாம் பொதுவாக அரிசியிலே கொடுப்பதின் காரணமாக 3 கிலோக்கள் நாம் வழங்கலாம். வேறு கருத்துக்களும் இருக்கின்றன, வேறு கருத்துக்களும் இருக்கின்றன, 2.5 கிலோ அல்லது 2 கிலோ 100 கிராம் பெரியாக இருக்கிறது. எனவே ஆக கூடுதலாக சொல்லப்பட்ட அளவை நாம் எடுத்துக்கொண்டால் நமது நமக்கு அது பேணுதலாக இருக்கும். எனவே 3 கிலோ என்று நாம் நிர்ணயித்துக் கொள்ளலாம். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களை, எப்பொழுது கொடுக்க வேண்டும், எப்பொழுது இது கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் சூரியன் 29வது தினம் சூரியன் மறைந்ததிலிருந்து கொடுப்பது கட்டாயம், கொடுப்பது கட்டாயமாகி விடுகிறது. ஆனால் சிறந்தது
சுபஹ் தொழுகைக்கு பின்னால் தொழுகைக்கு செல்வதற்கு முன்னால் பெருநாள் தொழுவதற்கு செல்வதற்கு முன்னால் நாம் கொடுப்பது மிக ஏற்றமானது. அதற்கு வாய்ப்பில்லாதவர்கள், காலையில் எழுந்து ஆட்களை தேடி எங்களால் பங்கிட்டு விட முடியாது என்ற சந்தேகம் உள்ளவர்கள் இரவு ஓரிரவாக கொடுத்து முடித்து விடலாம். சஹாபாக்கள் சிலவேளை ஓரிரு நாட்கள் முற்படுத்தியும் கொடுப்பார்கள். 28வது நோன்பு முதல் அவர்கள் கொடுக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார்கள். எனவே அதனை விட முற்படுத்தி நாம் கொடுப்பது பொருத்தமல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மிகச்சிறந்தது காலையிலே முடியுமானால் கொடுப்பது, பெருநாள் அன்று காலை தொழுவதற்கு செல்வதற்கு முன்னால் கொடுப்பதுதான் மிக ஏற்றமானது. ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவாக இருக்கிறது. அதற்கு முடியாதவர்கள் மகரிப், 29வது நோன்பு முடிந்ததிலிருந்து மகரிபில இருந்து அடுத்த நாள் தொழுகைக்கு செல்லும் வரைக்கும் உள்ள நேரத்திலே கொடுத்து கொள்ளலாம். சஹாபாக்கள் சில வேளை சில காரணங்களுக்காக வேண்டி ஓரிரு நாட்கள் முற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். நமக்கு யாருக்காக வேண்டி நாம் கொடுக்க வேண்டும் என்றால், நமது செலவுக்கு கீழால் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும். நமது சகோதரிகள் நமது செலவுக்கு கீழே இருந்தால், நமது பெற்றோர்கள் நமது பொறுப்புக்கு கீழாக இருந்தால், அவர்களுக்கும் கொடுப்பது நம்மீது கடமை, நம்மீது கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, இது யாருக்கு கொடுக்க வேண்டும், இது யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று பார்க்கக்கூடிய நேரத்தில், ஏழை எளியவர்களுக்கு தமது அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு சிரமப்படுபவர்களுக்காக வேண்டி கொடுக்கப்பட வேண்டிய ஒரு ஜகாத்து தான் இந்த ஜகாத். நாம் சாதாரணமாக நமது ஜகாத்துகளை 8 கூட்டத்துக்கு கொடுப்போம், 8 கூட்டத்துக்கு கொடுப்போம். ஆனால் இதனை 8 கூட்டத்துக்கு கொடுக்க முடியாது. மாற்றமாக அதிலே ஃபுக்கரா உவல் மசாகின் என்று சொல்லக்கூடிய ஏழை எளியவர்களுக்கு அன்றாட தமது வாழ்வாதாரத்தை பூர்த்தி செய்வதற்கு சிரமப்படக்கூடியவர்களுக்கு நாம் இதனை கொடுக்க வேண்டும். எத்தனை பேருக்கு நாம் கொடுக்க வேண்டும், நமது ஜகாத்துல் ஃபித்ரை எத்தனை பேருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், ஒருவருக்கும் கொடுக்கலாம். நமது முழு குடும்பத்தினுடைய ஜகாத்துல் ஃபித்ரையும் ஒரு மனிதருக்கு, ஒருவருடைய குடும்பத்துக்கு 15 கிலோ ஜகாத்து கடமை என்று சொன்னால், அந்த 15 கிலோவையும் ஒருவருக்கு கொடுக்கலாம். அல்லது ஒருவருடைய ஜகாத்துல் ஃபித்ரை பலருக்கு பங்கிட்டும் கொடுக்கலாம், அதுவும் தவறு கிடையாது. எனக்குரிய 3 கிலோ ஜகாத்தை, ஜகாத்துல் ஃபித்ரை 3 பேருக்கு 1 கிலோவாக பிரித்து கொடுத்தாலும் தவறு கிடையாது, எப்படியும் கொடுக்கலாம், அதிலே பிரச்சனை இல்லை. அந்த ஏழைகளுடைய வசதியை கருத்தில் கொண்டு, அவர்களுடைய நலனை கருத்தில் கொண்டு நாம் செயற்படுவது இந்த இடத்திலே மிக பொருத்தமாக இருக்கும். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த காலத்திலே உள்ள மிக முக்கியமான ஒரு கேள்விதான், இந்த ஜகாத்துல் ஃபித்ரை நாம் அரிசியாக உணவாக கொடுக்காமல் அதனுடைய பெருமதியை நாம் கொடுக்க முடியுமா, அதனுடைய பெருமதியை நாம் கொடுப்பது கூடுமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. பல அறிஞர்கள் இன்று சொல்கிறார்கள் அவ்வாறு கொடுக்கலாம் என்பதற்கு பல ஆதாரங்களை, பல கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த கருத்து உருவாகுவதற்கு அடிப்படை காரணம் என்னவென்று சொன்னால், ஏழைகளுக்கு உதவி செய்வதற்கு இந்த ஜகாத்துல் ஃபித்ரை தவிர வேறு எந்த ஒரு சதக்காவும் இஸ்லாத்திலே இல்லாதது இல்லை என்ற ஒரு எண்ணத்திலே தான் இவர்கள் பேசுகிறார்கள் என்பது போன்றுதான் விளங்குகிறது. ஒரு ஏழைக்கு உதவி செய்வதற்கு நாம் வளமையாக வருடம் வருடம் கொடுக்கக்கூடிய ஜகாத் இருக்கிறது, இந்த ஜகாத்துல் ஃபித்ர் இருக்கிறது. இப்படி அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட சில கடமைகள் இருக்கின்றன. அது அல்லாமல் சதக்கா என்ற பெயரிலே எவ்வளவோ நாம் தான தர்மங்கள் செய்யலாம், இஸ்லாம் அதற்கு வலியுறுத்தி இருக்கிறது. எனவே அந்த சதக்காக்களின் மூலமாக நாம் நிறைவேற்ற வேண்டிய விடயங்களை எல்லாம் ஜகாத்தின் மூலமாக மாத்திரம், அல்லது ஜகாத்துல் ஃபித்ரின் மூலமாக மாத்திரம் நாம் நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்வதுதான் இப்படியான புதிய கருத்துக்கள் உருவாகுவதற்கு காரணமாக இருக்கிறது. ஏன் சொன்னால், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே ஒரு பொழுதும் அவர்கள் பெருமதியை பணமாக இந்த ஜகாத்துல் ஃபித்ரை கொடுத்ததாகவோ, கொடுக்குமாறு சொன்னதாகவோ, அல்லது கொடுத்த சஹாபாக்களை அங்கீகரித்ததாகவோ எவ்வித ஆதாரமும் கிடையாது. இப்படி சொல்லக்கூடிய நேரத்திலே சில மக்கள் என்ன சொல்வார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே தேவைப்படவில்லை, பெருமதியை கொடுப்பதற்கு அவசியம் ஏற்படவில்லை, எனவே கொடுக்கவில்லை, ஆனால் நமது காலத்திலே கொடுப்பதற்கு அவசியம் இருக்கிறது, அதனால் நாம் கொடுப்பதுதான் சிறந்தது என்பதாக வாதிடுகிறார்கள். இந்த வாதம் மிக தவறானது. ரசூலு எந்த நமது காலத்தில் என்ன பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறதோ அதை விட அதிகமான பிரச்சனைகள் நபியுடைய காலத்தில் இருந்தன, நபியுடைய காலத்தில் இருந்தன. குறிப்பாக எங்களுக்கு தெரியும், பள்ளி வாயிலே ஆண்களும் பெண்களும் ஒரே பகுதியிலே தான் தொழக்கூடியவராக இருந்தார்கள், முன்னும் பின்னும் தொழுவார்கள். இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் பெண்களை சற்று தாமதித்து தான் சுஜூதிலே இருந்து எழுவாறு சொன்னார்கள். காரணம் என்ன,
அப்படி வேற காலத்தில் எழுந்தால் சஹாபாக்கள் எழும்பக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய ஆடையில் குறை இருக்கிறது. ஆடையில் உள்ள குறையின் காரணமாக சில பேர் அவர்களுடைய மறைவான இடங்கள் பெண்களுடைய கண்ணுக்கு பட்டுவிடுமோ என்று அஞ்சக்கூடிய அளவுக்கு சஹாபாக்களுடைய ஏழ்மை இருந்தது. அவருடைய முழுமையான ஆடை இருக்கவில்லை, கடன் இருந்தது, அவர்களுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தன, ஒழுங்கான வாழ்விடம் இருக்கவில்லை. இப்படி இருந்தும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை கொடுப்பதற்கு ஆர்வம் ஊட்டவில்லை, சஹாபாக்களும் கொடுக்கவும் இல்லை. அதற்காக தனித்தனியும் வேறு வேறு வழக்கங்கள் இருக்கின்றன, வேறு வேறு சதக்காக்கள் தர்மங்கள் இருக்கின்றன, அவற்றின் மூலமாக நாம் அவைகளை கொடுத்து கொள்ளலாம் என்பதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த இடத்திலே சிலர் சொல்வார்கள், நாம் ஒரு சட்டம் விதிக்கப்பட்டால் அந்த சட்டத்துடைய நோக்கத்தை தான் கவனத்தில் கொள்ள வேண்டுமே தவிர வெறுமனே வார்த்தைகளை கவனத்தில் கொள்ளக்கூடாது, மாற்றமாக அதனுடைய நோக்கத்தின் அடிப்படையில் தான் செயல்பட வேண்டும், அந்த நஸ்ஸினுடைய உயிரோட்டத்தின் அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்றெல்லாம் பல வாதங்களை அறிவிப்பார்கள். ஆனால் அந்த வாதங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. ஏனென்றால் மிக தெளிவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜகாத்துல் ஃபித்ர் என்பதை ஏழைகளுடைய ஏழைகளுக்கு உணவாக கொடுப்பதற்கு தான் நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள். தொஹ்மத்தில் மசாகின், ஏன் ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்க வேண்டும் என்ற காரணம் சொல்லும் பொழுது ஏழைகள் பெருநாளை சந்தோஷமாக கொண்டாட வேண்டும் என்று சொல்லவில்லை. ஏழைகள் பெருநாளை சந்தோஷமாக எல்லோரையும் போல் ஆடை அணிந்து என்ஜாய் பண்ண வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை. மாற்றமாக என்ன சொன்னார்கள், அவர்களுடைய பசி தேவையை, பசியை போக்க வேண்டும், அவருடைய உணவு தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதாக சொன்னார்கள். இந்த பணத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள், அவருடைய முக்கியமான வாதம் என்னவென்றால் அதனை கொடுத்தால் தான் அவர்களுடைய பெருநாளை அவர்கள் சந்தோஷமாக கொண்டாடலாம். சரி, பெருநாளை சந்தோஷமாக கொண்டாடிவிட்டார்கள் என்று வைத்துக் கொள்வோம், அதற்கு பின்னால் உள்ள நாட்களை அவர்கள் என்ன செய்வது, அதற்கு பின்னால் உள்ள நாட்களை அவர்கள் என்ன செய்வது என்று கேட்டால் அதிலே பல கேள்விக்குறிகள் இருக்கின்றன. இன்று ஒரு பதிவை நாம் பார்க்க கிடைத்தது என்னவென்று சொன்னால், சிலர் எப்படி செய்திருக்கிறார்கள், அல்லாஹ் ரசூலுடைய பேச்சுக்கு எந்த விதமான மதிப்பையும் கொடுக்காமல் அல்லாஹ் ரசூல் அதனை இப்படித்தான் கொடுக்க வேண்டும், பிரதான உணவை அவர்களுக்கு சமைக்காமல் தான் கொடுத்தார்கள் ரசூலுல்லாஹ் என்பதையெல்லாம் கவனிக்காமல் அவர்கள் பெருநாள் சாப்பாடை தயாரித்துக் கொண்டு சென்று சில குடும்பங்களுக்கு வழங்கினார்களாம். அப்படி வழங்கியவுடன் அந்த குடும்பம் என்ன சொன்னதாம், அவர்களை பார்த்து, இப்படியான உணவுகளை நாம் படங்களிலே தான் கண்டிருக்கிறோம், போட்டோக்களிலே தான் கண்டிருக்கிறோம், இன்றுதான் அதனை நேரடியாக உண்டு அனுபவித்திருக்கிறோம் என்று அவர்கள் கண்ணீர் மல்க கூறினார்கள். எனவே பாருங்கள், நாம் வெறுமனை அரிசியை கொடுப்பதன் மூலமாக இந்த சந்தோஷத்தை அடைவார்களா என்று அவர்கள் கேட்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த சந்தோஷத்தை கொடுப்பதற்கு இஸ்லாம் நமக்கு தான தர்மங்கள் என்ற ஒரு வழியை நமக்கு திறந்து விட்டிருக்கிறது. எனவே நாம் விரும்பிய எத்தனை குடும்பத்துக்கு வேண்டுமானாலும் பெருநாள் ஓர்டர்களை நாம் ஓர்டர் செய்து நாம் அவர்களுக்கு வழங்குவதிலே எந்த விதமான தப்பும் இல்லை. அவர்களை பெருநாள் என்று சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதிலேயும் நமக்கு மாற்ற கருத்து இல்லை. ஆனால் அந்த சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காக, அவர்களை பெருநாளை சந்தோஷமாக கழிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு வணக்கத்தை பலியாக்க கூடாது, ஒரு வணக்கத்தை பலியாக்கி அதனை செய்யக்கூடாது. நமது கஞ்சத்தனத்துக்கு ஒரு இஸ்லாத்தை பலியாக்கலாமா? நீ தான தர்மம் கொடுக்க வேண்டும், மற்றவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்றால் குர்ஆன் சுன்னாவை பலி கொடுக்க கூடாது. என்ன செய்ய வேண்டும், இவருடைய சொந்த பணத்தில் இருந்து அவர் அதற்கு செலவழிக்க வேண்டும். அப்படி இல்லாமல் இஸ்லாம் உனக்கு கடமையாக்கிய ஒன்றை வைத்துக் கொண்டு அதனை எடுத்துக்கொண்டு சென்று மற்றவருடைய சந்தோஷத்திலே பங்கு கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த இடத்திலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். எனவே நாம் இப்படி ஒரு மனிதனுக்கு பணத்தை வழங்கிவிட்டோம் என்று வைத்துக் கொள்வோம், அவர் ஒரு ஆடையை வாங்கி அணிந்து விட்டார், அதற்கு பின்னால் அவருடைய உணவு தேவைகளை எவ்வாறு பூர்த்தி செய்வது? அதற்கு ஒரு மனிதருக்கு நாம் இந்த அரிசியாக கொடுக்க வேண்டும் அல்லது உணவாக கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு 15 கிலோவோ அல்லது 30 கிலோவோ அல்லது 100 கிலோ தான் ஒரு மனிதனிடத்தில் சேர்ந்தது என்று வைத்துக் கொண்டாலும் அது வீணாக மாட்டாது, அது வீணாக மாட்டாது. மாற்றமாக அவருடைய பல ஒரு மாதம் 2 மாத தேவைகளை பூர்த்தி செய்யும். இந்த பெருநாளுடைய சந்தோஷம் ஒரு நாளுடன் முடிந்துவிடும், குறுகியது. எனவேதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய நோக்கமும், நாம் மனிதனாக நமது அறிவினால் புத்தியினால் கற்பனை செய்யக்கூடிய நோக்கமும் மிகப்பெரும் பாரிய வித்தியாசங்களை கொண்டது. நாம் பணத்தை கொடுத்தால் அதனை ஒரு மனித்தியாரங்கள் சில மனித்தியாரங்களில் அனுபவித்து விட்டு அந்த சந்தோஷம் முடிந்துவிடும். ஆனால் அதே நேரம் அதனை நாம் பணமாக, பணம் இல்லாமல் அரிசியாக அல்லது உணவாக அவர்களிடத்திலே கொடுத்தால் அவர்கள் அதனை வைத்து பல நாட்கள் சந்தோஷமாக அவர்கள் சாப்பிட்டு அதனை அனுபவிப்பார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த கருத்தை சொல்லக்கூடிய நேரத்திலே
இந்த பணமாக கொடுக்க வேண்டும் என்ற கருத்தை நாம் சொல்லவில்லை, நாம் மாத்திரமா சொல்லியிருக்கிறோம். இதற்கு முன்னாலும் சில அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், உமருன் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தாபியங்களின் மிக முக்கியமான ஒரு தாபியை, அவர் சொல்லியிருக்கிறார், இப்படி இருக்கும் பொழுது அதனை ஏன் நீங்கள் தடுக்கிறீர்கள் என்று கேட்கலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, உண்மையிலேயே அறிஞர்களுடைய கூற்றை நாம் மதிக்கிறோம், அறிஞர்களை மதிக்கிறோம், அவர்களுடைய காலுடைய தூசிக்கும் நாம் பெருமதியற்றவர்கள் என்பதை நாம் தெளிவாக ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தை தெளிவாக வந்து விட்டதன் பின்னால் அது எவராக இருந்தாலும் அவருடைய கருத்தை நாம் எடுக்கக்கூடாது, அதனை நாம் எடுக்கக்கூடாது. இதுதான் அந்த இமாம்களே அந்த சஹாபாக்களே எங்களுக்கு வழிகாட்டிய உரை, வழிகாட்டிய உரை. எனவேதான் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு ஒரு முறை அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை சொன்ன பொழுது சில மக்கள் என்ன சொன்னார்கள், அபூபக்கர் உமர் ரழியல்லாஹு அவர்கள் அப்படி சொல்லவில்லையே, அவர்கள் இப்படித்தானே சொல்கிறார்கள் என்று சொன்னவுடன் அவர்கள் சொல்கிறார்கள், என் மீது வான விழுந்து விடுவோமோ என்று நான் பயப்படுகிறேன். ஏனென்றால் அல்லாஹ் ரசூல் சொல்கிறதாக நான் ஒன்றை சொல்கிறேன், அபூபக்கர் உமர் சொல்வதாக நீங்கள் சொல்கிறீர்களே என்று அவர்கள் கேட்கிறார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த கருத்தை நம்மிடத்தில் சொல்வதை போன்று அந்த காலத்திலே வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு அறிஞர் இமாம் அஹமது புல் ஹம்பல், இமாமு சுன்னா என்று வர்ணிக்கப்படக்கூடிய, சுன்னாக்கூடிய தலைவர் என்று வர்ணிக்கப்படக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சஹாபாக்களுடைய காலத்திலே உருவாகிய பொழுது பதமாற்றம் ஏற்பட்ட பொழுது அபூபக்கரை கொண்டு இஸ்லாத்தை பாதுகாத்தான். இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி காலத்திலே இந்த பதமாற்றம் ஏற்பட்ட போது அல் குர்ஆன் படைக்கப்பட்டது என்ற வாதம் மிக பரவலாக அரசாங்கத்தினால் முடக்கிவிடப்பட்ட பொழுது அவர்களின் மூலமாக அல்லாஹுத்தால அந்த மதமாற்றத்தை, அந்த ரித்தத் என்ற கொள்கையை அவர்களை கொண்டு அல்லாஹ் பாதுகாத்தார் என்று சொல்லும் அளவுக்கு சமூகத்தில் அபூபக்கர் ரழியல்லாஹுடைய ஒரு மிகப்பெரும் ஒரு சேவையை செய்தவராக வர்ணிக்கப்படக்கூடிய இமாம் அஹமது ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்திலே இந்த கருத்து சொல்லப்படுகிறது. என்ன கருத்து சொல்லப்படுகிறது? நாம் பெருமதியை கொடுக்க முடியாதா, பெருமதியை கொடுக்க முடியும் என்று சிலர் சொல்கிறார்களே, எனக்கு நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், முடியாது என்று சொன்ன பொழுது, இல்லையே உமர் பின் அப்துல் அசீஸ் அவர்கள் சொல்கிறார்களே, உமர் பின் அப்துல் அசீஸ் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரும் அறிஞர் ஆட்சியாளர் சொல்கிறாரே, அதற்கு என்ன செய்வது என்று கேட்ட பொழுது அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை விட்டுவிட்டு உமர் பின் அப்துல் அசீஸ் வார்த்தையை நாம் எடுப்பதா என்பதாக இமாம் அஹமது ரஹ்மத்துல்லாஹ் அவர்களே கேட்டார்கள். அதே கேள்வியை தான் நாமும் இன்று கேட்கிறோம், நாமும் இன்று கேட்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இவைகளுக்கெல்லாம் என்ன பிரச்சனை என்று சொன்னால், இன்றைய காலத்திலே ஒரு முக்கியமான ஒரு நவீன சித்தாந்தம் உருவாகி இருக்கிறது. பழைய சித்தாந்தம் தான், பழைய கோட்பாடு, அதனை நவீனப்படுத்தி இருக்கிறார்கள். முற்காலத்திலே உள்ள அறிஞர்கள் ஒரு சட்டத்தை தீர்மானிக்கும் பொழுது வெறுமனே ஹதீஸுடைய வெளிரங்க வார்த்தைகளை மாத்திரம் வைத்து சட்டத்தை தீர்மானிக்க மாட்டார்கள். மாற்றமாக அது சொல்லப்பட்ட பின்னணி, அதனுடைய காரணம், அதனுடைய நோக்கம், இவைகளை எல்லாம் கருத்தில் கொண்டுதான் சட்டங்களை தீர்மானிப்பார்கள். அதே அந்த வாதத்தை, அந்த முறையை இன்று நவீனப்படுத்தி, இன்று சிலர் நவீனப்படுத்தி தவறான முறையிலே கையாளுகிறார்கள், தவறான முறையிலே கையாளுகிறார்கள். எப்படி கையாளுகிறார்கள் என்று சொன்னால், ஏதாவது ஒரு சட்டம் வந்து அதற்கு ஒரு நோக்கம் சொல்லப்பட்டிருந்தால் அந்த சட்டத்தை அமுல்படுத்தியதோ இல்லையோ முக்கியமல்ல, மாற்றமாக என்ன நோக்கத்தை நிறைவேற்றினா சரி அப்படி என்பதாக ஒரு போக்கு காணப்படுகிறது. இது மிக தவறானதாகும், இது மிக தவறான போக்கு. அந்த அடிப்படையில் தான் இவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லா இப்படி இப்படி எல்லாம் சக்காத்துல் ஃபித்ர் கொடுத்தார்கள், இன்னென்ன உணவுகளை கொடுத்தார்கள், எதற்காக வேண்டி, ஏழைகளுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக. எனவே ஏழைகளுடைய தேவைகளை எப்படியெல்லாம் நான் நினைக்கிறோமோ அப்படியெல்லாம் பூர்த்தி செய்யலாம் என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். எனவே வழிமுறை முக்கியமல்ல, நோக்கம் மாத்திரம்தான் முக்கியம் என்பது இவர்களுடைய வாதம். ஆனால் நாம் என்ன சொல்கிறோம், வழிமுறையும் முக்கியம், நோக்கமும் முக்கியம் என்பதாக சொல்கிறோம். ஆனால் இஸ்லாத்தில் சில சட்டங்கள் இருக்கின்றன, நபி அவர்கள் நோக்கத்தை மாத்திரம் சொல்வார்கள், வழிமுறையை நமது சுதந்திரத்துக்கு விட்டு விடுவார்கள். இதிலே நாம் விரும்பிய முறைகளை நாம் கடைபிடிக்கலாம். உதாரணமாக உங்களுடைய பெண் மக்களுடன் நல்ல முறையிலே நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். எனவே எங்களுக்கு எப்படியெல்லாம் அவர்கள் நல்ல முறையில் நடக்க முடியுமோ அப்படியெல்லாம் நாம் நடக்க முடியும். அப்படி இல்லாமல் ரசூலுல்லாஹ் எப்படி நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்று சொல்லித் தந்தார்களோ அந்த முறைகளை நாம் பேணவும் வேண்டும், அந்த முறைகளை நாம் பேண வேண்டும். எனவே அந்த அடிப்படையில் தான் உதாரணத்துக்காக நாம் சொல்லுவதாக இருந்தால் தொழுகை இருக்கிறது, இந்த தொழுகை இருக்கிறது, தொழுகையினுடைய நோக்கங்களில் ஒரு நோக்கம் என்ன, பாவ காரியங்களை விட்டு இந்த மனிதனை தடுக்க வேண்டும், மானக்கேடான வெறுக்கத்தக்க விடயங்களை விட்டும் ஒரு மனிதனை இந்த தொழுகை தடுக்க வேண்டும் என்பது நோக்கம். இப்பொழுது இந்த மானக்கேடான வெறுக்கத்தக்க விடயங்களை விட்டும் என்ன செய்யலாம்,
தொழுகை இல்லாமல் வேறொரு வழியில தடுக்க முடியுமா? தொழுகை இல்லாம வேறொரு வழியினால் தடுக்க முடியுமானால் இந்த தொழுகையை நம்மால் விட்டுவிட முடியுமா? விட்டுவிட முடியாது. அதே போன்றுதான் மிக தெளிவான ஒரு உதாரணம், கை களவெடுத்தால் கையை வெட்ட வேண்டும், களவெடுத்தால் கையை வெட்ட வேண்டும். நோக்கம் என்ன? மனிதனுடைய சொத்துக்கு பாதுகாப்பு, மனிதனுடைய சொத்தை பாதுகாப்பதுதான் இந்த சட்டத்தினுடைய நோக்கம். இப்போ ஒருத்தர் வந்து என்ன சொல்றாரு, இதெல்லாம் அந்த காலத்துக்குரிய சட்டம், இப்ப நவீன டெக்னாலஜி வந்து சிசிடிவி கேமரா எல்லா இடத்துலயும் பூட்டியாச்சு, இதுக்கு பின்னால் எதற்கு இந்த சட்டம் என்று கேட்டால் அது நியாயமா? நோக்கம் நிறைவேறதா இல்லையா? நோக்கம் நிறைவேறது, பாதுகாப்பு கிடைக்கிறது, பாதுகாப்பு கிடைக்கிறது. எனவே இந்த நேரத்திலே இந்த கையை வெட்டக்கூடிய சட்டத்தை நாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா இடத்திலையும் கண்காணிப்பு கேமராக்களை நாம் பிக்ஸ் பண்ணி விட்டோம் என்று சொன்னால் இது யாராவது ஏற்றுக்கொள்வார் முஸ்லீம்? எனவே அன்பார்ந்த சகோதரர், இவருடைய வாதம் அதை ஒத்ததுதான், இவருடைய வாதம் அதை ஒத்ததுதான். அப்படி சொன்னாலும் சில வேளை சொல்லுவார்கள் போன்றுதான் இருக்கிறது. அந்த அளவுக்கு தான் இவருடைய வாதங்கள் மிக பயங்கரமாக இருக்கின்றன. மக்காசிது ஷரியா என்ற பெயரிலே, இஸ்லாத்தின் உயர் இலக்குகள் அல்லது நோக்கங்கள் என்ற பெயரிலே இன்று இஸ்லாத்தினுடைய பல சட்டங்களை இன்று நவீனமயப்படுத்திக் கொண்டு அந்நிய அந்நியர்களுடைய வாதங்களை உள்வாங்கி, அவருடைய அச்சுறுத்தல்களை உள்வாங்கி, அவர்களுக்கு ஏற்றது போன்று மார்க்கத்தை வளைப்பதற்கு சிலர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சில வேளை நல்ல நோக்கத்திலே செய்யலாம், இருந்தாலும் அந்த நோக்கம் நல்லதாக இருப்பது, நோக்கம் சிறந்ததாக இருப்பது அவருடைய வாதம் சரி என்பதற்கு ஆதாரம் இல்லை. ஒரு மனிதனுடைய நோக்கம் சரியாக இருக்கும் என்பது இருப்பதனால் அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் நியாயமானதுதான் என்பது கருத்தில்லை. இன்று உலகத்தில் இருக்கக்கூடிய பல இயக்கங்கள் இருக்கின்றன, எல்லா இயக்கங்களுடைய நோக்கங்களும் இஸ்லாத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான். யாரும் இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக எந்த கருத்தையும் சொல்வது கிடையாது. நாம் அப்படி நினைக்க கூடாது. சிலர் என்ன சொல்வார்கள், ஒருத்தர் வழிகேடான கருத்தை சொன்னால் இவரெல்லாம் இஸ்லாத்தை அழிப்பதற்கு வந்த கூட்டம், அப்படி என்ற யகூதியருடைய கைக்கூலிகள் அல்லது கிறிஸ்தவனுடைய கைக்கூலிகள் என்பதாக சிலர் பட்டம் கொடுப்பார்கள். அப்படி நாம் சொல்லவில்லை. மாற்றமாக உண்மையிலேயே உங்களது நோக்கம் சிறந்ததுதான். ஏழைகளை நீங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும், நோன்பு பெருநாளிலே அல்லது பெருநாளிலே நம்மை போன்று அவர்களும் பெருநாளை சந்தோஷமாக கொண்டாட வேண்டும் என்பது உங்களுடைய நல்ல நோக்கம். ஆனால் அதற்காக வேண்டி நீங்கள் பயன்படுத்திய வழிமுறை தவறானது. அல்லாஹ் ரசூல் நமக்கு கடமையாக்கிய அந்த முறை, அந்த முறையை நாம் மீறி அந்த நோக்கத்தை நாம் பூர்த்தி செய்ய முடியாது. அதற்காக வேண்டி நமது தான தர்மங்களை இந்த ஜகாத்துல் ஃபித்ருக்கு அப்பாற்பட்ட நமது தான தர்மங்களின் மூலமாக அல்லது நமது ஜகாத்துடைய பலன்கள் இருக்கின்ற இவற்றின் மூலமாக நாம் அந்த நோக்கங்களை மிக அழகாக பூர்த்தி செய்யலாம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த விடயத்திலே நாம் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக முக்கியமாக நாம் விளங்கக்கூடிய ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், நாம் ஏதாவது ஒரு கருத்தை சொன்னால் சமூகத்திலே தவறு நிகழக்கூடிய நேரத்திலே, ஒரு வழக்க வழிபாடாக இருக்கலாம் அல்லது வேறொரு விடயமாக இருக்கலாம், நீங்கள் செய்யக்கூடிய தவறு, இந்த ஊரிலே செய்யக்கூடிய அனைவரும் ஒரு விடயத்தை தவறாக செய்கிறார்கள். இந்த நேரத்திலே நாம் அதனை சுட்டிக்காட்டினால் நம்மை என்ன சொல்லுவார்கள், குழப்பவாதிகள், பிரச்சனையை கொண்டு வருகிறார்கள் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் இவர்கள் ஒரு கருத்தை கொண்டு வந்தால் அது பிரச்சனை இல்லையா? நாம் சொன்னால்தான் அது பிரச்சனை. இவர்களாக குருவானாதீசுக்கு மாற்றமாக, தனது பதுகபுகளுக்கே மாற்றமாக கருத்தை சொல்வார்கள், ஆனால் அது பிரச்சனை இல்லை. நாம் ஒரு விடயத்தை குருவானாதீசிலே உள்ளதை சொன்னால் அல்லது பதுகபுக்கு தாவது உள்ளத்தையாவது பின்பற்றுங்கள் என்று சொன்னால் அது பிரச்சனையா? பிரச்சனைக்கு வரை விளக்கணம் நீங்கள் சொல்வதா அல்லது குருவானாதீஸ் சொல்வதா என்பதை நாம் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பார்ந்தவர்கள். எனவே பிரச்சனை என்று நீங்கள் சொல்வதனால் அது பிரச்சனையாக மாற்றாது. மாற்றமாக உண்மையிலேயே பிரச்சனை ஏற்பட வேண்டும். உதாரணமாக நான் ஒரு இடத்திலே சொல்கிற ஒரு கருத்தை சொல்கிறேன், அந்த ஊரிலே உள்ள மக்கள் எந்த விதமான பிரச்சனையும் பண்ணவில்லை, எந்த விதமான பிரச்சனையும் பண்ணவில்லை, எல்லோரும் அமைதியாக இருக்கிறார்கள். ஆனால் வெளியிலிருந்து ஒருத்தர் வந்து சொல்றாரு, இந்த கருத்துலாம் சொல்ல வேண்டாம், பிரச்சனை வந்துவிடும் என்று சொல்கிறார். பிரச்சனை வரவே இல்லை, அது பிரச்சனை என்று சொல்கிறார்கள். பிரச்சனை உருவாக்குவதற்கு முயற்சிப்பது ஒரு கூட்டம். எனவே அதே போலதான் இந்த பிரச்சனை உருவாக்க கூடாது. வேற்றுமையில் ஒற்றுமை காண வேண்டும், நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், மக்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கு மாற்றமான கருத்து சொல்லக்கூடாது என்று சொல்லக்கூடியவர்கள் தான் இன்று இந்த வாதத்தை முன்வைக்கிறார்கள். என்ன வாதத்தை? இந்த ஜகாத்தை இவ்வளவு காலமும் வாழையடி வாழையாக குருவானாதீசை பின்பற்றி நாம் செய்து கொண்டு வந்தோம், அழகான முறையிலே உணவை நாம் ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து வந்தோம். ஆனால் இன்று புதிதாக வந்து இவர்கள் ஒரு கருத்தை சொல்கிறார், அவர்களை ஏற்றுக்கொண்ட ஒரு கருத்து தான் என்ன, உணவாக கொடுத்தாலும் கூடும், உணவாக கொடுத்தாலும் கூடும் என்பது
இந்த பெருமதியை கொடுக்க வேண்டும் என்று சொல்வதோடைய கருத்து மதுதான். அதுவும் கூடும். நாம் என்ன சொல்கிறோம்? பெருமதியை கொடுத்தால் கூடாது. ஹதீஸுக்கு மாற்றம், ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறைக்கு மாற்றம், அந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட நோக்கத்துக்கு மாற்றம். அதன் மூலமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விளைவுகள் உண்டாக மாட்டாது, மாற்றமாக விபரீதமான விளைவுகள் தான் உண்டாகும். ஏழைகள் அதன் மூலமாக சிரமப்படுவார்களே தவிர அதன் மூலமாக அவர்களுடைய பயன் வேண்டுமென்றால் ஒரு நாளைக்கு அவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள், அடுத்த நாளைகளை கவலையோடு கழிப்பார்கள் என்பதாக நாம் சொல்கிறோம். எனவே இந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாம் சொல்லக்கூடிய கருத்தை மதித்து, இவ்வளவு காலமும் நாம் கூறி வந்த செய்து வந்த இந்த வழிமுறையை மதித்து நீங்கள் இறங்கியல்லவா வர வேண்டும். ஒற்றுமை உள்ளவர்களாக இருந்தால், ஒற்றுமையை நேசிப்பவர்களாக இருந்தால், நீங்கள் உங்களது கருத்தை தியாகம் செய்துவிட்டு என்ன செய்ய வேண்டும்? எங்களுடன் சேர்ந்து உணவை எல்லையா கொடுக்க வேண்டும். ஏன் கொடுக்காமல் இந்த நேரத்தில் மாத்திரம் எல்லோருக்கும் மாற்றமாக நீங்கள் செயல்படுகிறீர்கள்? அப்ப அதற்கு அது ஒற்றுமையை பாதிக்காதா, அல்லது அது பிரச்சனையை கொண்டு வராதா? அது பிரச்சனையை கொண்டு வராது என்றால், அது ஒற்றுமையை சிதைக்காது என்றால், நாமும் குர்ஆன் ஹதீஸிலே உள்ளதை சொன்னால் அதுவும் ஒற்றுமையை குலைக்காது, அதுவும் பிரச்சனையை கொண்டு வராது. பிரச்சனையை யாராவது கொண்டு வந்தால் அவனைத்தான் நீங்கள் அடக்க வேண்டுமே தவிர, அந்த கருத்தை சத்தியத்தை சொன்னவனை அல்ல, சத்தியத்தை சொன்னவனை அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இன்னொரு விடயத்தையும் நான் இந்த இடத்தை குறிப்பிட்டாக வேண்டும். என்னவென்று சொன்னால், அது யாராவது நாங்கள் ஒரு கருத்து குர்ஆன் சுன்னாவை ஆதரிக்கக்கூடிய சலபு கொள்கையிலே உள்ள ஒரு சில சகோதரர்கள் அல்லது சில அறிஞர்கள் ஒரு கருத்தை சொன்னால்தான் பிரச்சனை வருகிறதாம். அதற்குத்தான் பள்ளிதோறும் வேடைகள் தோறும் எதிர்ப்பறைகளை அவர்கள் விடுப்பார்கள். ஆனால் வேறு ஒரு இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த கருத்தை சொன்னால் அதையெல்லாம் காதில் போட்டுக் கொள்ள மாட்டார்கள். உதாரணமாக, இந்த பெருமதி ஜகாத்தை பெருமதியாக கொடுக்கலாம் என்பதற்கு எதிராக எத்தனை மாநாடுகளை நீங்கள் நடத்தியிருக்கிறீர்கள், அல்லது எத்தனை உரைகளை நீங்கள் நிகழ்த்தியிருக்கிறீர்கள் என்று கேட்டால் கிடையாது. அதை பற்றி எல்லாம் கவலை இல்லை. பிரச்சனை என்ன? நாங்கள் சொன்னா தான் பிரச்சனை, நாம் சொன்னால்தான் பிரச்சனை. அது குர்ஆன் ஹதீஸில் இருந்தாலும் சரி, அவர்களுடைய மதகமில் இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு இவர்களுடைய பிடிவாதத்தனம் முட்டி இருக்கிறது என்பதை நாம் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் ஒரு விடயத்தை சொல்வதன் மூலமாக, நான் ஒரு விடயத்தை சொல்லக்கூடிய நேரத்திலே அதன் மூலமாக பிரச்சனை வரும் என்பதை சொல்லி சொல்லி பிரச்சனையை உருவாக்குவதற்கு சிலர் முயற்சி செய்கிறார்கள். எனவே அதற்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது என்பதை மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹாதா மாந்தி வல்லாஹு அலம். எனவே நாம் சொல்ல இந்த விடயங்களை நமது வாழ்க்கையிலே பேணி நடப்பதற்கு வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.